கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 24. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். மத்தேயு 6:11. இந்த இடத்தில் கர்த்தர் தாம் கற்பித்த ஜபத்தினாலே இயற்கையாக உடலுக்கேற்ற உணவை மட்டும் கேட்க சொல்லுகிறார் என்று கருதுவோமேயானால் அது தவறாகும். புதிய சிருஷ்டியாக எண்ணப்படுகிறவர்கள் மனமுவந்து இடுக்கமான பாதையை தெரிந்து கொண்டு அவருடைய அடிச்சுவற்றில் நடக்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன்படிக்கை செய்தவர்கள் எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட உணவை உட்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட தியானத்தை ஜீவ ஆகாரத்திற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும், புதிய மனுஷனுக்குரிய புதிய சுபாவத்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையையே பிரதானமாக நாடி தேடுமேயானால் பரலோகத்தின் பிதா இந்த பூலோகத்துக்குரிய நம் காரியங்களை மிக நன்றாகவே நடத்துவார் என்பதே ஆமென்.